ஏற்கனவே உங்களுக்கு இப்போ ஏற்கனவே நான் மக்கள் சந்திப்பு பயணம் பண்ணேன், தஞ்சாவூர் மாவட்டம் அது மாதிரி விழுப்புரம் வடக்கு மாவட்டம் ஒரு 14 தொகுதி முடித்தேன். அதுக்கப்புறம் இந்த கட்சி ஆரம்பிக்கிற வேலை மற்ற அந்த விவசாயிகள் போராட்டம் இது போல் இது வந்ததுனால நான் போக முடியல. இப்போ திருப்பி செப்டம்பர் 7, 8, 9 வந்து திருப்பூர் மாவட்டத்தை புறநகர் மாவட்டம் ஏற்கனவே நான் அந்த டூர் போட்டு தள்ளி வந்துச்சு, அந்த வந்து தள்ளி வச்சதை நான் ஆரம்பிக்கிறேன். அதேமாதிரி 19ஆம் தேதி வேலூரில் எங்களுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற பொதுக்கூட்டம் 19ஆம் தேதி நடைபெறுது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே இடைத்தேர்தல் 2 தொகுதியில் வருது, இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுமா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெறும் 2 தேர்தலில். கூட்டணி தொடர்பா இன்னைக்கு கூட்டத்தில் நாங்கள் எதுவும் பேசல. இன்னைக்கு நாங்கள் வந்து தொகுதியில் தொண்டர்கள் உறுப்பினர் சேர்க்கைக்கு செயல்படுறது பற்றியும் மக்களை சந்தித்து உறுப்பினர் சேர்க்கை மற்றும் இடைத்தேர்தல் வந்து வரலான்னு எதிர்பார்க்குறோம். அதுக்காக நாமெல்லாம் தயாராகணும். அதனால் அந்த உறுப்பினர் சேர்க்கையை இந்த மாதம் 31ஆம் தேதியோடு நிறைவு செய்கிறதுக்கு காலம் தாழ்த்தாமல் நிறைவு செஞ்சுருக்கேங்கிறது தான். அதை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். வேறு கூட்டணி பற்றிலாம் எது பேச? இன்னும் கணக்கெடுக்கல. நாங்கள் முதல் ரவுண்டு வந்து ஒரு தொகுதியில் வந்து அங்கே உள்ள அந்த வாக்காளர்களில் ஒரு 25%க்கான உறுப்பினர் படிவங்கள் கொடுத்துருக்கோம். அதில் வந்து அங்கே அந்த உறுப்பினர் சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு. அதில் கலெக்ட் பண்ணதை இன்றைக்கு வரைக்கும் வந்ததுனால கொடுத்துருக்காங்க. மறுபடியும் மற்ற தேதிகளில் அவங்க திருப்பி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். புதுசாகவும் இன்றைக்கி ஃபார்ம் ஒரு 1000 ஃபார்ம் வந்து ஒரு தொகுதிக்கு வாங்கிட்டு போகிறாங்க. அதாவது எங்க இதுல வந்து அந்த உறுப்பினர் ஃபார்ம்ல நீங்க ஏற்கனவே எந்த கட்சியில உறுப்பினர்கள்னு கேட்டிருக்கோம். அதுல நிறைய வந்து நாங்க ஏற்கனவே அதிமுக உறுப்பினர்கள் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. 1 கோடியை தாண்டி உறுப்பினர்கள் சேர்க்கை இந்த ஃபார்ம்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஃபார்ம்ஸ் உள்ளார கொடுத்ததை கலெக்ட் பண்ணதை, ஏன்னா ஒரு ஃபார்மில் வந்து 33 பேர் உறுப்பினராக சேர்க்கிறதுனால அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்ததை இன்றைக்கி ஆஃபீஸில் வாங்கிட்டுருக்காங்க. திரும்பவும் அடுத்தடுத்த தேதிகள் கொடுத்துருக்கோம். அடுத்த வாரம் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதின்னு ஒவ்வொரு 11 மண்டலமாக பிரிச்சுருக்கோம். அவங்கெல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக டெய்லி வந்து நாளையிலேருந்து ஒவ்வொரு மண்டலமாக வந்து திரும்பி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அங்கே சேர்க்கையெல்லாம் கொடுத்துட்டு புதுசாக வந்து நிறையா தொகுதியில் கேட்டாங்க. அதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு 1000 ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கோம். நாங்கள் உறுப்பினர்களே தொகுதி வாரியாக உறுப்பினர்கள், அந்த தொகுதி என்ன இருக்குன்னா இப்போ ஆர்கே நகர்னா தொகுதி நம்பர் 11னா அங்கே அதுக்குன்னு தனி உறுப்பினர் ஃபார்ம் அப்படி தான் பண்ணுறோம். மொத்தமாக தமிழ்நாடு லெவல் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதி வாரியாக உறுப்பினர் சேர்க்கணும். அதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதில் வந்து ஆஃபீஸில் பார்த்தவங்க இன்றைக்கி அவங்க சொன்னப்போ 1 கோடிக்கிட்டேருந்து நீங்கள் வந்திருக்க ஃபார்மில் கணக்கு பண்ணி பார்த்தா 1 கோடிக்கிட்ட ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னது தான். நான் இன்னும் ஃபார்மெல்லாம் பார்க்கல, எல்லாம் நேற்றுலேருந்து வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் முடியல. நாளைக்கும் தொடர்ந்து அதை அவங்க கல் பண்ணி வந்ததெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை கடைசியாக சொல்கிறேன், இந்த ஆகஸ்ட் 31 முடியட்டும், அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு நான் சொல்கிறேன். சார், மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள், இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதை பற்றி எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. அது கொடுத்தாலும் கொடுக்கல, அதை பற்றி நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறது. அது உரிய நேரத்தில் வந்து அது சரியாக வந்து தானாகவே கொடுப்பாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த மாதிரி அது நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கும். என்னங்க மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்களை நான் போய் அங்கே சந்திப்பேன். இப்போ வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு சட்டமன்ற 234 தொகுதிக்கும் நாங்கள் பக்கத்து மாவட்டத்திலேருந்து உறுப்பினர் சேர்க்கைக்காக பொறுப்பாளர்கள் போட்டிருக்கோம். அது ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே போட்டது. அவங்க எல்லாம் எங்கள் இதில் அந்த கிளைகள் இல்லை, அமைக்கப்படாத ஊர்களெல்லாம் கிளைகள் நிறைவு செஞ்சுருக்கோம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லேயும் சில இதில் பார்த்திங்கன்னா கிளை செயலாளர் எங்கள் கூட இருக்க மாட்டார், அங்கே போயிருப்பார். மற்ற நிர்வாகிகள் இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணிவிட்டு பேரூராட்சி நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள்,
அது மாதிரி எல்லா அணி 20 அணி நாங்கள் முன்ன அம்மா இருந்த காலத்தில் 16-17 அணி இருந்துச்சு. இப்போ அதை 20 அணி ஆக்கியிருக்கோம். அதுக்கு நிர்வாகிகள் இப்போ தலைமையிலேருந்து கிளை வரைக்கும் நிர்வாகிகள் அமைச்சிட்டு அவங்க வந்து உறுப்பினர் சேர்க்கை பணியை செஞ்சிட்ருக்காங்க. அது அந்த பொறுப்பாளர்கள் ப்ளஸ் பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகிறதுக்கு அதுக்கான பொறுப்பாளர்கள் இவங்களை மேற்பார்வையிறதுக்காக 11-6 மண்டலமாக வச்சுருந்தோம். அதை 11 மண்டலமாக பிரித்து அவங்க பொறுப்பாளர்கள் கூட்டம் தான் இன்றைக்கி நடந்துச்சு. எங்களுடைய முதல் நாங்கள் முடிக்க சொல்லியிருக்கிறது இந்த மாத கடைசிக்குள்ளார நீங்கள் உறுப்பினர் சேர்க்கை இதை வந்து முடித்து கொடுக்கணும், ரொம்ப தள்ளி போட வேணாம். அவங்க எல்லா இடமும் வீடு வீடாக போகிறாங்க, சில ஊர்களில் சரிங்காயிரு தான் போக வேண்டியிருக்கு. இதில் என்னென்னா முன்ன மாதிரிலாம் யார் வேணாலும் யார் பேரை வேணாலும் எழுதி கொடுத்துட முடியாது. இப்போ நீங்கள் சேர்றீங்கன்னா உங்களுடைய சகோதரர் பேரை நீங்கள் சொல்கிறதுக்காக நான் எழுதிட்டு வர முடியாது. அவங்கள்ட்ட சைன் வாங்கணும், அவங்களுடைய ஆதார் கார்டோடைய இதெல்லாம் நோட் பண்ணணும். அதனால் வந்து அந்த ஃபார்ம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்த மாத கடைசிக்குள்ளே கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லக்கூடியவன். அதே மாதிரி ஏதாவது உங்கள் விருப்பப்படி நிச்சயம் நடக்கும். வந்து நிறைய நான் அன்றைக்கே சொன்னேன், நிறைய கட்சிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி விட்டு உணர்வு பூர்வமாக எங்களோடு தேர்தலில் கூட்டணி வைக்கணுங்கிற உணர்வோடு எங்கள்கிட்ட பல பேர் தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு இறுதி வடிவம் வந்ததுக்கப்புறம் நிச்சயம் உங்களுக்கு நான் வந்து சொல்லுவேன். நீ சில பேர் நான் டிபேட்லாம் பார்க்குறேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்க வந்து போகிற இடத்துலலாம் கூட்டம் வருது ரைட்டு, ஆனால் அவங்களுக்கு அமைப்புகள் இல்லையானு ஏதோ டேபிளில் உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு டேபிளில் உட்காந்து பேசுகிறாங்க. எங்களுக்கு கிளைகள் இல்லாத ஊர்களே கிடையாது, கிராமங்களே கிடையாது. எல்லா அம்மா இருந்த காலத்தில் 17 அணியாக இருந்ததை இப்போ 20 அணியாக ஆக்கியிருக்கோம். முன்ன இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை இருந்ததை இளைஞர் பாசறை தனியாகவும் இளம்பெண்கள் பாசறை தனியாகவும், அதுமாதிரி ஐடி இருக்குல்ல தொழில்நுட்ப பிரிவில் அதை வந்து ஐடி செயலாளர் போட்டாலும் அது விமனுக்காக தனி செயலாளர் போட போகிறோம். மாவட்ட அளவில் பேரூராட்சி அளவில் ஐடிக்கு கூட எங்களுக்கு நிர்வாகிகள் அமைப்பு, ஏன்னா நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் வந்து பதவி கேட்கறதுனால நாங்கள் எங்கள் அணிகளையே 20 ஆக்கியிருக்கோம். இதை புரியாமல் இன்னும் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கட்டமைப்புலாம் இருக்கா இல்லை அப்படின்னு, அதாவது இவங்க என்ன ஆசையோ அதை சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்க பாவம் அவங்க வருத்தப்படுற மாதிரி தான் இங்கே நாட்டு நிலைமை இருக்குது. கிளைக்கழகம் இல்லாத ஊரே இல்லைங்கிற அளவுக்கு ஏற்கனவே நிறைய நிர்வாகிகள் கூட இருந்தாலும் சில இதில் இப்போ ஆளுங்கட்சினால் பலன் கருதி சில கிளைக்கழகங்களில் பேரூராட்சிகளில் ஒன்றியங்களில் செயலாளர் அங்கே இருப்பார், மற்ற நிர்வாகிகளும் அங்கே கூட இருந்தாங்க. அதெல்லாம் சரி பண்ணி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக கிளைக்கழகமே இல்லாத கிராமம் கூட இல்லாத அளவுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சிறப்பாக எல்லா பணியும் தொடர்ந்தது. இது இந்த டிபேட்டில் உட்கார்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவோ ஏதோ ஒரு ஆர்கே நகர் தொகுதி தேர்தலை வச்சு நம்ம முடிவு போடக்கூடாது. ஆர்கே நகர் தொகுதி ஒரு சாம்பிள், அடுத்தது இன்னொன்று கேட்குறாங்க, இந்த ரெண்டு தேர்தல் பை எலெக்ஷன் வந்தால் இது வந்து இது என்ன இதனால் என்ன இதோடைய பலன் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு தேர்தல் வெற்றி மூலம் நாங்கள் தான் தமிழ்நாட்டிலே பிரதான கட்சிங்கிறத எல்லோருக்கும் மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். நிச்சயம் திருப்பரங்குன்றம் திருவாரூர் ரெண்டுலேயும் மாபெரும் வெற்றி பெறுவோம். இதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இதே மாதிரி தான் நீங்கள் கேட்குறப்ப சொன்னேன், எந்த தேர்தல் வந்தாலும் அது பை எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, மாபெரும் வெற்றி பெற போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டிபேட் பண்ணுறவங்க இந்த ஒரு தேர்தலில் ஜெயித்ததுனால ஒரு கூட்டங்கள் போடுறதுனால அவங்களுக்கு ஏதோ அமைப்பு இல்லைன்னா சொல்கிறவங்கெல்லாம் வாயடைத்து போய்கின்ற காலம் விரைவில் வரப்போகுது. மக்கள்கிட்டேந்தும் தொண்டர்கள்டேந்தும் எங்களுக்கு ஆதரவு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏதோ சில கத்துக்குட்டிகள் அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் நடக்கிற அவங்க பாருங்க அவங்களுடைய பேச்சை இந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருக்குது, அதாவது எங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுடைய சுவாபம் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது அன்றைக்கே மன்னார்குடி கூட்டத்தில் சொன்னேன், இந்த பீடைகள்லாம் ஒளிஞ்சிட்டு
அந்த ஏழ்ராட்ட சனியெல்லாம் முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு இருந்ததெல்லாம் 30 ஆண்டு இருந்ததெல்லாம் இன்னுமே எங்களுக்கு எல்லாமே நல்ல காலம்னு சொன்னேன். இதை மாதிரி சும்மா உங்கள் நீங்கள் வேணால் அவங்களுக்கு எங்கள் உறவினருங்கிற காரணத்தினால பொதுச்சா உறவினர்னால் நீங்கள் டிவியில் பேட்டி காமிச்சு நீங்கள் அதை சந்தோஷப்படலாமே தவிர இது எல்லாமே டெம்பரரி. எப்படி ஆர்கே நகரில் ஒரு படி நாங்கள் ஜெயித்து இதே மாதிரி விமர்சகர்களுடைய வாயை அடைச்சோமோ, அடுத்த இந்த இடைத்தேர்தல் வந்தால் அடுத்த கட்டம் அது வந்து பாராளுமன்றம் சட்டமன்ற பொது தேர்தலுக்கு நாங்கள் தான் வெற்றி பெற போகிறத மக்கள் உணர்த்த போகின்ற காலம் வெகு விரைவில் இருக்குது. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க ஓட்டெடுப்பு அடிக்கு தான் ஸ்லீப்பர் செல் வருவாங்க. எங்க கட்சி புதுசா தொடங்குற கட்சி, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரிலாம் எங்கள்கிட்ட கோடிக்கணக்கில் கொடுக்க நிதி இல்லாங்கள. எங்கள் மருத்துவமனை சார்பாக அங்கே போய் அதுக்கான உதவிகள் செய்கிறதுக்கு மருத்துவமனை சார்பாக திட்டம் தெரிவிக்கிறேன். அது சம்பந்தமாக பேச போகிறோம் உங்களை பார்த்து. சார், கருணாநிதி அவர்கள் அஞ்சலிக்கு தேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வரும்போது தமிழக அரசு முறையான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது, இந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? அதாவது அம்மா அவர்கள் மறைவு சமயத்திலையும் காவல்துறை சிறப்பாக பாதுகாப்பு கொடுத்த போதும் அங்கே வந்து ஒரு 11 மணிக்கு மேலே ஒரு பெரிய ஒரு அந்த பாதுகாப்பில் ஒரு குளறுபடி ஏற்பட்டுச்சு. அதனால தான் நல்லா 7 மணிக்கே போயிட்டு வந்தேன். இந்த முறையும் அது மாதிரி ஏற்பட்டிருக்கு. இதில் வந்து இது காவல்துறையை குறை சொல்கிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல அவளை கூட்டம் வர்றப்ப இது எதனால் அது மாதிரி ஏற்படுதுங்கிறத எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் நான் போய் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. அது என்ன எதாக இருந்தாலும் காவல்துறை அது சரி செய்யணும், அது அவங்களுடைய டியூட்டி. அது மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமூரன் காந்தியை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அதாவது ஐநா கமிஷனில் போய் அவர் தூத்துக்குடி சம்பவம் பேசியதற்காக கைது செய்துள்ளது. அந்த கைது வந்து நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உத்தரவிட்டோம். மறு வழக்கில் அவரை கைது செய்து சிறையில் அடித்திருக்காங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு அராஜக ஆட்சி நடக்கிறதுங்கிறதுக்கு இதுதான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவரை கைது செய்ததை நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்குது. இதே போன்றவர்கள் சமூக ஆர்வலர்களுடைய கைகளை கட்டி போடுறது, அவங்களை சிறையில் அடைக்கிறதுனால இந்த ஆட்சி ஒன்றும் எதையும் சாதிச்சிட போகிறதில்ல. இன்னும் அந்த ஆட்சி வீழ்ச்சியை நோக்கி சென்றுட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம்.